ஸ்தோத்ரம் கர்த்துடைய மிகவும் நாமம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமை படட்டம் பிரியமுள்ள தேவப்பிள்ளையிலே நம் ஒரு மனதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்முடைய தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ நம்முடைய தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் ஹாலலுயா ஸ்தோத்திரம் 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 கடந்த பகல் முழுவதும் நம்மை தேவன் பாதுகாத்து நடத்தினார் அதுக்காக ஸ்தோத்திரிப்பும் தேவன் நம்மை எவ்வளவு அற்புதமாய் பாதுகாத்தார் ஓரொரு நிமிஷமும் அவருடைய கிருபை நாம் அனுபவித்தோம் ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாத்து விடுதலை கொடுத்து காத்த அவருடைய நம் துதிப்பம் தேவையில்லை எல்லாம் நம்மளோட கூட இருந்து நம்ம நடத்தினவருக்கு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரமாப்பா ஸ்தோத்திரமாப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரமாப்பா அது கடந்த ராத்திரி நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தாரு அதற்கு ஸ்தோத்திரிப்போம் அமைய பாதுகாத்தாரு நிம்மதி சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்து ஆமே நம்மை ஆசிர்வதித்து கடந்த ராத்திரி எல்லாம் நம்மை பாதுகாத்து நடத்தினதை நினைத்து கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஸ்தோத்திரம் 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 அப்பா இந்த காலையில நம்ம ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் எழுந்திருக்க கிருபை செய்தார் அதற்காக நன்றி செலுத்துவோம் நாம் விழித்து கொண்டு எழுந்ததல்ல அவர்கள் அலாரம் கேட்டு எழுந்திருக்கலாம் யாராலும் நம்மை கூப்பிட்டு எழு எழுந்திருக்க செய்திருக்கலாம் ஆனால் ஆமேன் தேவனை நான் அவருடைய கிருபையால் நம்மை ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் எழுந்திருக்கச் செய்து நமக்கு பாக்கியத்தை கொடுத்தது நாளை காணச் செய்தார் அதற்காக ஸ்தோத்திரத்தை நன்றியும் செலுத்துவோம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரமப்பா நீ கொடுத்த ஆயுச்சுக்கா ஸ்தோத்திரம் நீ கொடுத்த ஆரோக்கியத்திற்காக ஸ்வோத்திரம் நீ கொடுத்த சந்தோஷத்திற்காய் நீ கொடுத்த சமாதானத்திற்கா நன்றியப்பா ஆள் எழுவியா எங்களை அற்புதமாக நடத்துகிறோம் முடி கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா அமே இந்த பகலில் நீங்கள் எங்களை அற்புதமாக நடத்துகிறோம் முடி கிருபைக்காய் ஸ்தோத்திரம் நன்றிகர்த்தபே இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் முதல் ரெண்டு வசனங்கள் பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் தேவனுக்கு நாம் என்ன செலுத்த வேண்டும் அவருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்த வேண்டும் கர்த்தருக்கு அதை செலுத்த வேண்டும் கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பதினோராவது வசனம் கர்த்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்த தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார் தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பார் அவர் பலனை கொடுப்பார் சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசிர்வதிப்பார் அதுதான் தேவனுடைய ஒரு குணநலம் என்று சொல்வது ஆமேன் அவர் நமக்கு பலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிப்போம் நன்றியோடு அவரை துதிப்போம் கண்களை திறந்து ஜபிக்காதீங்க எல்லாரும் கண்களை மூடி ஜபிப்போம் நம் ஒரு மனதோடு ஜபிப்போம் எங்கள் பரலோகத்தின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்கு சோத்திரம் ராத்திரி கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம் கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்தின கிருபைக்காக நன்றி இந்த நாளில் அப்பா எங்களை எழுந்திருக்க செய்தி இந்த இந்த நாளைக்கான செய்தியிலே ஸ்தோத்திரம் இந்த நாளில் எங்களை அற்புதமாக நடத்திடும் கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி சொலுத்துக்கிறோம் அப்பா உமக்கே ஸ்தோத்திரத்தை அப்பா உண்மை வாழ்த்துக்கிறோம் உண்மை உயர்த்துக்கிறோம் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசு நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் அப்பா 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 இவருடைய ஆவி ஆத்ம சரீரம் ஆசிர்வதிக்கப்படட்டும் நிம்மதியாக இருக்கட்டும் இவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டும் இவருடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் இவருடைய அனுதின வாழ்க்கை தேவைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் இவருடைய பிரயாணம் ஆசிர்வதிக்கப்பட்டும் இவருடைய எல்லா இடங்களிலேயும் அமேன் உங்களுடைய கிருபையை இவர்கள் அனுபவிக்க உடைய நிம்மதியை உம்முடைய சந்தோஷத்தை அனுபவிக்க அப்பா நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொக்கிறோம் அப்பா அமேன் குமாரணம் ஏசுக்கிற ரத்தத்தில் இவர்களை மூடி மறைக்கிறேன் இம்முடைய கிருபை கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் விசேஷமா அப்பா இந்த நாளில் வியாதியர்களுக்காக சொபிக்கிறோம் அது இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வியாதியின் கட்டுகள் அறுபட்டு போகட்டும் அப்பா வியாதின் வல்லமைகள் விட்டு போகட்டும் ஐ மீன் தொண்டை பிரச்சனைகள் கஷ்டப்படுகளுக்காக சொபிக்கிறோம் இந்த நாளில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தொண்டைக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமில்ல இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் அப்பா நன்றியோட துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் அமேன் இடது பக்கத்தில் சரீரத்தின் இடது பக்கத்தில் அமேன் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக சுபிக்கிறோம் இயேசு நாமத்தில் அது சுகமாகட்டும் இயேசு நாமத்தில் சுகமாகட்டும் தேவையில்ல கிருபை கடந்து வந்துட்டும் அற்புதத்தை செய்து அப்பா நீர் சுகத்தை கொடுப்பதற்காக சுதத்துகிறோம் பிளட் சுகர் லெவல் ஏசு கிருத்தும் நாமத்தில் நார்மலாகட்டும் ஆகட்டும் பிளட் பிரஷர் லெவல் ஏசு கிருத்தும் நாமத்தில் சுகமாகட்டும் நார்மல் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீர் அற்புதமாக நடத்துகிறோம் கிருபை நினைத்து உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுங்க அமேன் சூழ்நிலைகளை கர்த்தவை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் வாசலை திறந்து கொடுப்பது நீர் கத்தவை நீர் திறக்கிறது ஒருவராலும் போட்ட முடியாது அப்பா உம்முடைய பிள்ளையுடைய இல்லை அமன் பிஸ்னஸில் புதிய வாசல்களை திறந்து கொடுக்க முடியா சமைக்கிறோம் கடன் பிரச்சனைகள் விட்டு போக மாறி போகட்டுமாப்பா தலைமுறை இல்லாதவர்களுக்கு தலைமுறை உண்டாகட்டுமாப்பா அமேன் ஸ்தோத்திரமாப்பா அமேன் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவளுக்காக செபிக்கிறோம் அமேன் முக் அவசியம் அமீன் எனக்கு இது தேவை அமீன் எனக்கு ஒரு பொருளாதார தேவை வேண்டும் என்று இருக்கிற அந்த வழியில் அப்படியேப்பட்ட கஷ்டத்தில் கடந்து போகிறவளுக்காக ஜபிக்கிறோம் ஒரு வழிகளை திறந்து கொடுங்கப்பா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளில் உடைய கிருபை இறங்கி வரட்டும் நீர் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி எல்லா துதி மகிமை மகிமையும் உக்கே செலுத்துகிறோம் மூலம் கத்திரங்களை ஆசிரியும் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆராதனை நடக்கிறது அதை நாம் ஆசிரிய ஜெபிப்போம் அப்பா உலகம் முழுவதும் நடக்கிற ஆராதனை ஆசீர்வதிங்க அப்பா அப்ப உடைய ஊழியர்களை உபயோகப்படுத்துங்க அப்பா அவனுடைய பிள்ளைகளை அமேன் வாஞ்சியோடு உற்சாகத்தோடு அமையன் மீட்டிங்கில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா நீ பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அஸ்தோத்திரம் நாளைக்கும் திங்கட்கிழமை புதன்கிழமை நடக்கிற பைபிள் ஸ்டடியும் சனிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து நடக்கிற ஏழு நாள் உபவாச ஜபத்தையும் நாங்கள் ஆசீர்வத்தை ஜபிக்கிறோம் நாமம் மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 கர்த்தரவங்களை ஆசீர்வதி கேட்டும் கவனமாக கேட்போம் நாளை புதன் திங்கட்கிழமை புதன்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது வெள்ளிக்கிழமை சபை ஆராதனை இருக்கிறது சனிக்கிழமை முதல் ஏழு நாள் உபவாச ஜபம் நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் இந்த மீட்டிங்கை குறித்து நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்க வேண்டும் மறந்து விடாதீர்கள் தயவாக அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் நம்முடைய தேசத்தில் செய்வார் நம்முடைய வீடுகளில் செய்வார் நாம் ஜபத்தோடு இருப்போம் புதன் திங்கள் புதன் வெள்ளி ஏழு நாள் உபவாச ஜபத்திற்காக நாம் ஜெபிப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் கட்டும் நாகும் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் நாகும் தீர்க்கதரிசி எழுதினது ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர் அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்பு மாட்டார் கர்த்துடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது மேகங்கள் அவருடைய பாதத்தூளா இருக்கிறது நம்முடைய கர்த்துடைய மகிமையை குறித்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனங்களை நம் மனப்படமை படித்தால் ஆராதிக்கும் போது உங்களுடைய மாவுகளில் பரிசுத்தான் இருந்த வார்த்தைகளை கொடுப்பார் ஆமேன் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமயம் உள்ளவர் நம்முடைய தேவன் யாராக இருக்கிறார் அப்படி நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமயம் உள்ள தேவனாக இருக்கிறார் அப்போது நான் ஆராதிக்கிற தேவன் நான் துதிக்கிற தேவன் நீடிய சாந்தமும் அமீன் மூன்று இரண்டாவது மிகுந்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அமீன் ரெண்டு காரியத்தை நாம் இங்கே பார்த்தோம் அமீன் அவர்களை யாக்கினை இல்லாமல் தப்பி வைக்க மாட்டார் அடுத்து பாருங்க கர்த்துடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது மேகங்கள் அவருடைய பாதத்தூளா இருக்கிறது மேகத்தை காண்பித்துட்டு சொல்கிறார் மேகம் நம்முடைய பாத கர்த்துடைய பாத தூளா இருக்கிறது என்று சொல்கிறார் நம்முடைய இன்றைய த தலைப்பு அமீன் கர்த்துடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது எல்லாரும் சொல்லுவோம் கர்த்துடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது ஒரு முறை கூட சொல்லுவோம் கர்த்துடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது இங்கே ரெண்டு விதமான காற்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு காற்றும் மிகவும் வல்லமையில காற்று பிரச்சனைகளை கொண்டு வருகிற காற்று விரோத சோதனைகளை கொண்டு வருகிற பிரச்சனைகளை கொண்டு வருகிற காற்றாக இருக்கிறது இந்த காற்று மனுஷனுடைய வாழ்க்கையில காண்பிக்கிறது அமீன் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற எதிர் எதிராக விரோதமாக அடிக்கிறதா சோதனைகளை காண்பிக்கிறதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக எப்படிப்பட்ட காற்றடித்தாலும் உதாரணமாக சொன்னால் பவுல் நாம் பிரயாணம் செய்யும் அப்போ சொல்ல இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அமேன் அவன் பிரயாணம் போது அந்த படகுக்கே நேராய் காற்று அடிக்கிறது அந்த காற்றுக்கு அமீன் க கடும் காற்று என்று சொல்லப்படுகிறது அவளை அமீன் இலக்க அடைய முடியாமல் அவளை பயப்படுத்துகிறார் அவளை துக்கப்படுத்துகிற காற்று அங்கே அடிக்கிறது ஆனால் பரிசுத்தானோர் இங்கே சொல்லுகிறார் அமீன் எப்படிப்பட்ட காற்று அடித்தாலும் அமீன் நம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு காற்று அடித்தால் தேவன் அதுக்கு மதில ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் வேற ஒரு விவாகத்தில் நாம் தியானித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எதிராக அடிக்கிற காற்றுகள் பிரச்சினைகள் தேவனுக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடப்பது கிடையாது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காரணம் வந்தாலும் அவன் தேவனுக்கு தெரியாமல் நம்முடைய கர்த்தருக்கு தெரியாமல் இயேசுக்கு தெரியாமல் நம்முடைய ஒருவருடைய வாழ்க்கையிலும் ஒன்றும் நடக்காது கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோம் அவன் நாம் நினைப்போம் அப்பா நான் இந்த பிரச்சனை மதியில் பா கடந்து போகிறது நீ பார்க்கலையே என் பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அது உனக்கு தெரியாத என்று நாம் கேட்போம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தேவனுக்கு தெரியாமல் கர்த்தருக்கு பிள்ளைகளுக்கு ஒன்றும் நடக்காது பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று தேவன் சொன்னது போல ஐ மீன் அவருக்குள்ள நம்மை வை நம்மை நடத்துகிற ஒரு அவராக இருக்கிறார் தேவனுக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக காற்றடித்தாலும் சுழல் காற்றடித்தாலும் பெருங்காற்றடித்தாலும் இது எல்லாம் தேவனுக்கு தெரிந்தே அடிக்கிறது நான் இப்படியே சொல்லுவேன் தேவன் அனுமதித்ததுனால இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது அவர் அனுமதிக்காமல் ஒன்றும் நடக்காது ஆமே நம்முடைய சமாதானம் என்று சொல்வது முதலாவது எந்த காற்று அடித்தாலும் அது தேவனுக்கு தெரியாமல் நமக்கு முன்பே அடிக்காது அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம் நன்றியோடு அவரை துதிப்போம் ஆமே அப்போ சில நாம் அப்போசலை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் நான் அந்த பவுல் அமேன் பிரயாணம் செய்யும் செய்யும்போது அந்த கடுங்காற்றில் அமேன் அந்த படகில் கடுங்காற்று அடிக்கும் அந்த படகில் சமாதானத்தோடு இருக்கிறார் காரணம் தேவன் அனுமதிக்காமல் இது அடிப்பதில்லை என்று அவனுக்கு தெரியும் ஆமேன் பவுல் பிரயாணம் போது இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் இப்படியே பார்க்கிறோம் அம்மேன் பவுல் சொல்கிறார் ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் என் இடத்தில் வந்து நின்று ஆமேன் படகுக்கு காற்றடிக்கும் காற்றடிக்கும்போது தூதன் இறங்கி வருகிறார் ஆமேன் கப் படகு எங்கே போக வேண்டும் என்று தெரியாமல் சுற்றி சுற்றி கொண்டு இருக்கும்போது தூதன் வந்து சொல்கிறார் பவுலே நீ பயப்படாது என்று சொல்கிறார் அதுபோல இந்த நாளில் எப்படிப்பட்ட காற்று தேவப்பள்ளையில் உங்களுக்கு முன்பு அடித்தாலும் நீ பயப்படாது என்று சொல்கிறார் இதை பார்த்து நீ பயப்படாது இதை பார்த்து கூக்குரல் இடாது இதை பார்த்து நீ கலங்காது ஒரு காற்றும் தேவன் அனுமதிக்காமல் அடிப்பது கிடையாது ஒரு காற்றையும் தேவன் அறியாமல் வராது அமே எல்லா காற்றையும் அவர் அடக் ஆளுகை செய்ய அவர் வல்லாமல் ஒரு இருக்கிறார் நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இந்த காற்றை பார்த்து பயப்படாது இந்த காற்று ஒரு திட்டத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது நீ தைரியமாக போ ராயனுக்கு முன்பாக உன்னை நிறுத்துவேன் என்று நான் சொன்னால் உன்னை ராயனுக்கு முன்பாக நான் நிறுத்துவேன் ஒரு காற்றும் ஒரு சுழல் காற்றும் ஒரு பெருங்காற்றும் உன்னுடைய பிரயாணத்தை தடை செய்ய முடியாது நீ முன்பாக நிற்பா என்று தேவன் சொல்கிறார் இன்றைக்கு நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறது என்ன என்றால் காற்று அடிக்கும் போது பின்பாய் ஒரு திட்டம் இருக்கிறது அதன் மத்தியில் தேவன் ஒரு வழி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காற்று அடித்தாலும் சொல்லும் பிள்ளைகளே தைரியமாக இருங்க தைரியமா சொல்லுங்க இது என்ன தகப்பனுக்கு தெரியாமல் காற்று அடிக்காது இது என் தகப்பனுக்கு தெரிந்து அடிக்கிற காற்று இதன் மதியில் என் அப்பா எனக்கு ஒரு வடி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் இதன் மதியில் என் அப்பா எனக்கு ஒரு வடி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் இதன் மதியில் பிதா எனக்கு ஒரு வடி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் இந்த காற்று தன் மெலிதா தீவில் கொண்டு போய் பவுல சேர்த்தது ஆமேன் மெலிதா தீவில் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து ஒரு விஐபி லெவலில் ஆமேன் பவுலை ஆமேன் ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் சேர்த்தது இந்த காற்று தேங்க்யூ ஜீசஸ் அதனால இந்த நாள் இது கேட்கிற தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக எந்த காற்றடித்தாலும் கைவர்த்து சொல்லுங்க அப்பா உமக்கு தெரியாமல் நீர் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது ஆமேன் இதற்கு இதன் மத்தியில் நீர் எனக்கு ஒரு வழி ஆயத்தம் பண்ணிக்காது ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க அமீன் இஸ்ரோவில் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது ஒரு காற்றை தேவன் அடிக்கச் செய்தார் அமேன் யாத்திராகும் பதினாலு இருபத்தி நாம் இப்படியே வாசிக்கிறோம் அமேன் அமீன் தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார் அப்போது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்ட போக பண்ணினார் ஜலம் பிளந்து நின் பிளந்து போயிட்டு அமேன் அவன் ஒரு கீழ்காற்று அடித்த போது கடலில் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார் கடலில் வழி திறந்து கொடுக்கிறார் அவன் கடலின் மத்தியில் வழியை திறந்து கொடுக்கிறார் அமேன் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக சோதனையின் காற்று அடிக்கும் போது பிரச்சனையின் காற்று அடிக்கும்போது அவன் கூக்குற இல்லாமல் தைரியமாக சொல்லுங்கள் என் தகப்பனுக்கு தெரியாமல் ஒரு காற்றும் என்னுடைய வாழ்க்கையில் அடிக்காது என் தேவ தகப்பனுக்கு தெரியாமல் ஒன்றும் ஒரு காற்றும் அடிக்காது பட் ஒன் திங் எனக்கு ஒன்று தெரியும் அமேன் அன்றைக்கு இசுருக்காக கடலை பிளந்து கொடுத்து வறண்டு போக பண்ணினது போல மெலித்தா தீவில் அமேன் அவ பவுலுக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்தது போல அமேன் இந்த காற்றின் மத்தியில் அமேன் தேவன் எங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கா ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும் அங்கே அப்படி சொல்லும்போது நாம் ஜெயிக்கிறோம் அப்போது நாம் வெற்றியை பெற்றுக்கொள்கிறோம் ஆமேன் காற்றின் மத்தியில் நமக்கு ஒரு வழி இருக்கிறது கர்த்தர் காற்றின் மத்தியில் நமக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைக்கிறார் அகலமான விசாலமான ஒரு வழியை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் எப்படிப்பட்ட காற்று அடித்தாலும் அமேன் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் இதற்கு மத்தியில் என் தேவன் எனக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் தைரியமாக சொல்லுங்கள் இதற்கு மத்தியில் தேவன் எனக்கு ஒரு வழி ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் கத்தரை அனுமதிக்கும் போது ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் அவர் அனுமதித்தால் அதற்கு ஆனால் வழியை அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காட்டடித்தாலும் தைரியமாக சொல்லுங்கள் என் தேவனுக்கு தெரியாமல் அமை இது அடிக்கிறது அடிப்பதில்லை அதன் மத்தியில் ஒரு வழி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்காரு என்று சொல்லுங்கள் இந்த வசனத்தை க வசனத்தால் கர்த்தரவங்களை ஆ ஆறுதல் படுத்தட்டும் அமீன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் அமீன் அனைவருக்கு அனுப்பி கொடுங்க மற்றவருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கைக்கு எதிராக காற்றடிக்கும் போது அவர்களும் ஆறுதலை பெற்றுக்கொள்ளட்டும் அமீன் அமேன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் அமேன் நாம் உயர்வு ஏசுகிறத்து நாமத்தில் நாம் உயர்வும் வளருவோம் பெருகுவோம் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ